அதனால் ஒரே மாதிரியான நில நில உரிமையாளர்களுக்கு உரிய தொகை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். NLC விவகாரத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் மாபெரும் மக்கள் போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என்று அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் NLC விரிவாக்கப் பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடோ நிலமளித்தவர்களின் குடும்பத்திற்கு வேலைவாய்ப்போ வழங்காத அவலம் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் வளையமாதேவி பகுதியில் நில உரிமையாளர்களை சிறை வைத்துவிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் விளைநிலங்களை சமன்படுத்தும் பணியில் NLC நிர்வாகம் ஈடுபட்டதை அதிமுக வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் NLC நிர்வாகம் எந்த அத்துமீறலிலும் ஈடுபட அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர் எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களின் குரல் விலையை போலீசை ஏவிவிட்டு அரசு நசுக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மரபுசாரா எரிசக்திகளுக்காக சூரிய ஒளி காற்றாலை மின்சாரத்தை பெருக்குவோம் என்று பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 3வது அனல் மின் நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியை NLC நிறுவனம் கைவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் NLC நிர்வாகத்திற்கு எதிராக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற புவனகிரி அதிமுக MLA அருண்மொழி தேவன் கைது செய்யப்பட்டுள்ளார். விளைநிலங்களை சமன்படுத்தும் பணிகளை NLC நிர்வாகம் நிறுத்த வேண்டும் என கூறி 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் MLA தலைமையில் கூடினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். 2 முறையும் சட்டமன்றத்திலே அமைச்சர் அறிவித்தார். முதலமைச்சர் முன்னிலையிலே குழு அமைக்கப்படும், அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், NLC நிர்வாகம், விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து பேச்சுவார்த்தையை நடத்தி அதன் மூலம் தீர்வு காணப்படும். முதல் கூட்டம் தலைமைச் செயலகத்திலே நடக்கப்படும் என்று முதலமைச்சர் முன்னிலையிலே அமைச்சர் அறிவித்தார். இன்னும் அந்த குழு அமைக்கப்படவில்லை. எங்களுடைய கோரிக்கை சட்டப்படி R&R பாலிசி சட்டப்படி குழு அமைத்து அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான MLA அருண்மொழி தேவன் உள்ளிட்டோரை விடுவிக்க கோரி வளையமாதேவி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். விருதாச்சலம் சேத்தியாத்தோப்பு நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனிடையே நிலத்தை சமன்படுத்தும் NLC நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் நாளை முழுவடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று பாமக அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் NLC-யின் நிலப்பறிப்பு என்பது உழவர்களுக்கு எதிரான போர் என்று குறிப்பிட்டுள்ளார். முழு அடைப்பிற்கு விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நாளை வழக்கம் போல் கடைகள் திறந்திருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். NLC நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் கடலூர் மாவட்டத்தில் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கம் போல் நாளை கடைகள் திறந்திருக்கும் என்று ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். திறந்திருக்கும் கடைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். உத்வேகத்துடன் பணியாற்றினால் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியும் என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குத்தாரப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக மாவட்ட அலுவலக திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து புதுக்கோட்டை, திருச்சி, தேனி, தர்மபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பாஜக மாவட்ட அலுவலகங்களை அவர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பிரதமர் மோடி அறிவித்த சிறப்பான திட்டங்களின் எதிரொலியாகத்தான் திரிபுராவில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றது என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தொண்டர்கள் அனைவரும் திறமையாக செயல்பட்டு வருவதாக கூறிய JP நட்டா கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் என்று உறுதியளித்தார். Here in Tamil Nadu, because of your hard work, lotus is going to blossom here in Tamil Nadu. The mass following, you will be happy to note that BJP has got 180 million membership, 18 crore membership, which is the world's largest political party, we have to understand. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் திங்கட்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 851,303 மாணவர்கள் எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் 3,185 மையங்களிலும் புதுச்சேரியில் 40 மையங்களிலும் மாணவ மாணவிகள் தேர்வெழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்வு அறையில் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தால் பிடிபடும் மாணவர் அல்லது மாணவி தேர்வெழுத வாழ்நாள் தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காப்பியடித்தல், விடைத்தாள்களை மாற்றி எழுதுதல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டால் பிடிபடும் மாணவர் அல்லது மாணவி ஓராண்டு தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாகவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ பள்ளி நிர்வாகங்கள் முயன்றால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்காக 3,100 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வினாத்தால் கட்டு காப்பு மையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இயற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற வார்த்தையை ஆளுநர் தவிர்த்திருக்கலாம் எனவும் கூறினார். இணையவழி சூதாட்டத்தை ரத்து செய்வதற்கு புதிதாக சட்டம் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் எந்த சட்டத்தின் மூலம் சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் ஆகவே சட்டமன்றம் ஒரு புனிதமானது, மாண்புடையது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்ததை தவிர்த்திருக்கலாம். 2022 செப்டம்பர் 1 அக்டோபர் 1 ஒரு நிலைப்பாடும், 2023 மார்ச் 8 எங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற தபாலில் ஒரு நிலைப்பாடும் எடுத்திருப்பது எனக்கு தெரிஞ்ச அளவில் அவன் கவர்னர் இந்த சட்டத்துக்கு எதிராக தான் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அழுத்தம் வந்தோ தெரியல, எங்கிருந்து என்ன அழுத்தம் வந்தோ தெரியல, சட்டமன்றத்தில் இருந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு அவருக்கு ஏதோ அழுத்தம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் மத்திய அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூத்த அரசியல்வாதியான அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கள் வருத்தமளிப்பதாக கூறியிருக்கிறார். ஆளுநர் தன்னாலான முழு உதவியை செய்யணுமே தவிர உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இதை வந்து அவர் தட்டி கழிப்பது போல் தெரிவது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி, இவருடைய செயல்பாடுகள் மத்திய அரசுக்கு தான் கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறது பல விஷயங்களில். திமுகனால இரட்டை வேடம் தான், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரா? இது போன்ற அமைச்சர்களை கண்டித்து வைக்கணும். உதகையில் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திய இடதுசாரி கட்சியினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை திருப்பி அனுப்பியதை கண்டித்து உதகையில் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக ஆகியவை கூட்டாக அறிவித்திருந்தன. இதனால் 5 பயணமாக உதகை சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்துடன் தங்கியிருந்த ராஜ்பவனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் உதகையில் இருந்து கேரள மாநிலம் வயநாட்டிற்கு ஆளுநர் சென்றார். ஆளுநர் புறப்படும் வரை தாவரவியல் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் பூங்கா சாலையில் வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. ஆளுநர் வெளியேறிய போது தாவரவியல் பூங்கா அருகே உள்ள நுழைவு வாயிலில் விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டு அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு போட்டி அரசாங்கத்தை தமிழகத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, அதுக்கு ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் இன்றைக்கு இந்த மசோதாவை
எட்டு ஆட்சேபனை இருக்கிறது என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார். இந்த ஆண்டரை நம்பி நடத்தக்கூடிய அவங்க ஆளுநர் மாடிகளை கூட்டு ரகசியமாக ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆகவே அரசியல் சாசனத்தை மீறிக்கக்கூடிய குற்றத்தை ஆளுநர் செய்திருக்கிறார். கடலூரில் என்எல்சிக்கு எதிராக நாளை நடைபெறும் போராட்டத்திற்காக பாமகவினர் வீதி வீதியாக சென்று வணிகர்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேம். பிரேம், தற்போதைய நிலவரம் என்ன? விஷ்ணு, கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி இயங்கக்கூடிய என்எல்சி நிறுவனம் தற்போது தனது சுரங்க விரிவாக்க படிக்கத்திற்காக விவசாய நிலங்களையும் வீடுகளையும் கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் தற்போது திட்டவட்டமாக ஒரு பிடி மண்ணை கூட என்எல்சி நிர்வாகத்துக்கு வழங்க மாட்டோம் என்று தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாமக சார்பில் நாளை கடலூர் மாவட்டத்தை என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் முழு அடைப்பு போராட்டம் என்பது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் காலை தினம் ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது கடலூர் மாவட்டத்தில் வழக்கம் போல் கடைகள் செயல்படும், எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று ஒரு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே அந்தந்த பகுதியில் கடலூர் மற்றும் விருதாச்சலம், சேத்தியத்தோப்பு, நெய்வேலி, மந்தாரக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், தலைவர் நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் என அனைவருமே வீதி வீதியாக சென்று என்எல்சிக்கு ஆதரவாக நாளைய தினம் கடையை முழுமையாக மூட வலியுறுத்தி வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செயல்படும் என்று தெரிவித்திருக்கிறார் பொதுமக்களுக்கு. ஆனால் இன்றைய தினம், நாளைய தினம் முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டு தற்போது ஆட்சியருக்கு எதிராக வீதி வீதியாக கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இந்த வீதி வீதியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுக சார்பில் ஒரு நெய்வேலியில் போராட்டம் நடந்த போது அதிமுகவின் எம்எல்ஏவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளைய தினம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு கடலூர் மாவட்ட எஸ்பி தலைமையிலும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணு, நன்றி பிரேம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இவி கே இளங்கோவன் பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கிய பின்னர் இவி கே இளங்கோவனுக்கு சபாநாயகர் அப்பாவு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பை சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான கே எஸ் அழகிரி, திருமாவளவன், கே பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோரும் அமைச்சர்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று இவி கே எஸ் இளங்கோவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்பிற்கு பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த இவி கே எஸ் இளங்கோவன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மகன் திருமகன் ஈவேரா விட்டு சென்ற பணிகளை தொடர்வேன் என்று கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக செல்வ பெருந்தகையை தொடர்வார் எனவும் தனக்கு அதில் விருப்பம் இல்லை என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 100% ஆதரவாக இருப்போம். அவருடைய கரங்களை பலப்படுத்துவோம். மக்கள் நலனுக்காக கொண்டு வருகின்ற திட்டங்களையும் செயல்பாடுகளையும் முழு மனதோடு ஆதரிப்போம். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்ற இவி கே எஸ் இளங்கோவன் மறைந்த திருமகன் ஈவேரா உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக பள்ளிவாசல்களுக்கு 6500 மெட்ரிக் டன் அரிசி வழங்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ரமலான் மாதத்தை ஒட்டி நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் பச்சரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் 6500 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு 25.63 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசும் மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வெறுப்பு மற்றும் வன்முறையை தூண்டும் வகையில் போலியான வீடியோக்களை பரப்பிய அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹிந்தி மொழி பேசும் மக்களுக்கு எதிராக வெளிப்படையாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று பிரசாந்த் கிஷோர் வினவியுள்ளார். கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் தேசிய புலனாய்வு